இன்றைய ஸ்பெஷல் கெளுத்தி மீன் குழம்பு. கெளுத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: இந்த புளியை வேற பாத்திரத்துல தண்ணியா கரைச்சு எடுத்துக்கணும். கரைச்சு வச்ச புளியில 3 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் வச்சிருக்கேன், உப்பு இதை சேர்த்துடணும். கரைச்சு வச்ச புளியில நல்லா சேர்த்து கரைச்சுக்கணும். இந்த தேங்காயும் சேர்த்துடணும். எல்லாம் சேர்த்து எல்லாம் கரைச்சுக்கணும். நல்லா எல்லாத்தையும் கலந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். அடுத்தது கருவடகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னீரம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினோடனே கரைச்சி வச்ச குழம்பு எடுத்து ஊற்றி மூடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே தான் மீனை போடணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜில் இந்த மீன் எடுத்து போட்டலாம். போட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. இந்த மீன் குளத்து மீன்ங்கிறதுனால செமையா இருக்குங்க. மறுபடியும் மூடி போட்டுடலாம். கெளுத்தி மீன் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. கிண்டிட்டு 10 நிமிஷம் சிம்ல போட்டுடலாம். இப்ப மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த மீன் குழம்பு பாக்குறதுக்கே. கடைசியா கொஞ்சம் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா எண்ணெயெல்லாம் கக்கி மேல வந்தோடனே இப்ப எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். கெளுத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.